தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். அரசாங்கம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை அப்படின்றாங்க. அரசாங்கம் சப்போர்ட் பண்ணிடுச்சு. இது உங்களுக்கான இந்த குற்றச்சாட்டை நீங்கள் அரசாங்கம் மேலே நாங்கள் தேவையில்லாமல் வச்சுட்ருக்கீங்க. அதுதான் சொல்கிறேன், விஜய் அவர்களுக்கும் விஜய் அவருடைய படங்களுக்கும் வந்து அரசாங்கம் சப்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கு. இவங்க பண்ண தப்பை அவங்க ஏற்றுக்கிட்டு அதை மீறி அவங்க பாதுகாப்பு கொடுத்து சப்போர்ட் பண்ணி ஒரு நடிகனுக்கு இந்த அளவுக்கு ஒரு போலீஸ் சப்போர்ட் கொடுத்து போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து எந்த அதுதான் நீங்கள் 2013 தலைவா ஏன் வரல அப்படின்னா, தலைவா வந்து ஒரு பாம் த்ரெட் வருது, அந்த பாம் த்ரெட் வந்து தமிழ்நாடு முழுக்க வருது அப்படிங்கும் பொழுது தமிழ்நாடு முழுக்க எங்களுக்கு அவ்வளோ போலீஸ் சப்போர்ட் எங்களால் கொடுக்க முடியாதுன்ற வாதம் தான் கவர்மெண்ட் அன்றைக்கி வச்சுது. கவர்மெண்ட் உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம், நீங்கள் டைம் டு லீட்னு போட்டிங்க, நீங்கள் லீட் பண்ணிருக்கீங்க, உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லலை. அவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியாது, போலீஸ் சப்போர்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறமா அதை மீறி அந்த டைம் டு லீடுங்கிற அந்த டேக்லைன் எடுத்ததுக்கப்புறம் தான் படமே ரிலீஸ் ஆச்சு. அது இவங்க அதாவது இவங்க அதை அப்படி அசியூம் பண்ணிக்கிட்டது மேம். எங்கேயாவது எந்த ஒரு அமைச்சராவது இல்லை அந்த அந்த கட்சி சார்ந்த அரசாங்கத்தை விடுங்க, அந்த அரசாங்கம் நடத்துகிற அந்த கட்சி சார்ந்த தலைவர்களாவது, அந்த கட்சி சார்ந்த தொண்டர்களாவது சொன்னாங்களா டைம் டு லீட்னு போட்டிருக்காங்க அதனால தான் அந்த படத்தை ஓட விடாங்கன்னு எங்கேயாவது சொன்னாங்களா, இல்லை எதிர்த்தரப்பு ஏதாவது சொன்னாங்களா? யாருமே சொல்லலை. அது வந்து இவங்களா கிரியேட் பண்ணிட்டது, இவங்களா ஒரு வேளை அதை தான் இருக்கும்போது நம்ம தூக்கிட்டா போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி இவங்களா தான் கிரியேட் பண்ணிட்டது. மற்றபடி கிளியர்லி அது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், படம் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண வேணா அந்த மாதிரி த்ரெட் இருக்குது, அது என்னென்னு கிளியர் பண்ணிக்கிறோம். ஏன்னா அது வந்து மாணவர்கள் மத்தியிலேருந்து வந்த ஒரு த்ரெட்டு, அதுக்குன்னு இருக்கிற மாணவனா நீ சொன்னு பிடிக்க முடியாது. ஜென்ரலாக ஒரு மாணவனை படிக்கிற மாணவனை கூட்டு போய் நீங்கள் விசாரணை பண்ணால் கூட அது அவனுக்கு எதிராக திரும்பிடும். இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ரொம்ப டெலிகேட்டாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அப்படின்றதுனால அதுக்காக டைம் எடுத்துக்கிட்டாங்களே ஒழிய மற்றபடி அது படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்ற நோக்கம்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த நோக்கம் வந்து அப்படி இருந்திருந்ததுன்னா எத்தனையோ அதுக்கு முன்னாடி அரசியல் குறைன்ற ரஜினிகாந்த் மேலே அது பண்ணிருக்கலாம், அவங்க பண்ணாங்களா அப்படின்னு பண்ணலையே. ரஜினிகாந்தோட ஏதாவது ஒரு படத்தை நிறுத்தணும்னு நினச்சாங்களா? நினைக்கலையே. அதுக்கெல்லாம் ஒரு அதாவது ரஜினிகாந்தோட படத்தை நிறுத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு தைரியம் வேணும். அதையும் மீறி அவங்க நினச்சி ஏதாவது அட்டன் பண்ணாங்களா? பண்ணலையே. ஒரு மாமாக்கலேருந்து அட்லீஸ்ட் வந்து படம் வந்து ஒரு படத்தை சுருளையாக திருடிட்டு போகணும்னு நினைக்கிறாங்களா? அந்த மாதிரி எந்த ஒரு அரசியல் கட்சியிலேருந்தும் எந்த ஒரு அரசாங்கத்திலேருந்தும் விஜய் படங்களுக்கு அழுத்தம் வந்ததெல்லாம் மாறாக சப்போர்ட் தான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி தலைவா படத்துக்கு சப்போர்ட்டோட படம் இறங்குச்சு. அதே மாதிரி துப்பாக்கி படத்தில் அந்த இஸ்லாமிய பிரச்சனைகள் வரும்பொழுதும் அதையும் மீறி அவங்க வந்து சப்போர்ட் தான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் சப்போர்ட் தான் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் கேட்டீங்க, நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஷோ கொடுத்துட்டாங்க, ஆடியோ லான்ச் ஏன் கொடுக்கல, ஒரு அரசாங்கமே பார்த்து விஜய் பயப்படுது, ஒன்றும் பயப்படல, நீங்கள் எக்ஸ்ட்ரா ஷோ வேணால் எடுத்துக்கோங்க கொடுத்துருக்காங்க. அதனுடைய நீட்சி தான் அது. ஆமாம். ஆனால் ரஜினி படங்களுக்கு அதுக்கப்புறம் எந்த படமுக்கும் அந்த அரசாங்க சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிரச்சனை வரல நீங்கள். ஆனால் விஸ்வரூபம் கமலோடைய படத்துக்கு வந்திருந்தது. அந்த படத்தினுடைய பிரச்சனையும் போது கமல் வந்து இந்த நாட்டை விட்டே போகிறேன் அப்படின்ற அளவுக்குலாம் பேசியிருந்தார். ஸோ அப்போவும் அது ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் தானே? பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இல்லை மேம். நீங்கள் அது நடந்தது கிளியர்லி வந்து இஸ்லாமிய அமைப்புகள் வந்து இந்த படத்தை வந்து வெளியிடக்கூடாது, இஸ்லாமியர்களை தப்பாக காமிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து தணிக்கை பண்ணும்போதே வெளியில் வந்துருச்சு. ஸோ தணிக்கை பண்ணும்போது வெளியில் வந்து இந்த நியூஸ் அப்படி அதுவங்க என்ன சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக இது வந்து ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. கமலஹாசன் அவர்கள் வந்து முதல்லையே வந்து அது அடிபணிஞ்சு அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்களுக்கு தேவையானதை பண்ணிடுவோம் காமிச்சிரும் அப்படின்னு சொல்லி போயிருந்தார் அப்படின்னா இன்றைக்கி இந்த பிரச்சனை வந்திருக்காது. அவர் அதெல்லாம் முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஏன் படத்தை ரிலீஸ் பண்ணால் இவங்களுக்கு அரசாங்கத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம், நம்ம சமூகத்துக்கு பிரச்சனை மேம். ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நாளை பின்ன ஒரு இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை உருவாயிருச்சு அப்படின்னா யார் பொறுப்பு? ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காண்டி அரசாங்கம் அந்த ரிஸ்க்கை ஏன் எடுக்கணும்? அரசாங்கம் ஒன்றுமே இல்லை. இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி எல்லா இஸ்லாமிய அந்த இமாம்களுக்கும் அந்த இஸ்லாமிய தரப்புலேருந்து வந்த அந்த யார் ரெப்ரசன்ட் பண்ணாலும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு இந்த படத்தை போட்டு காமிக்கணும், அதெல்லாம் முடியாது, நாங்கள் தணிக்கை பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோம் எல்லாம் கரெக்டாக தான் வருது அப்படின்னு சொல்லி கமலஹாசன் முண்டி அடிச்சுட்டு இருந்தார். அப்போ விட முடியாது, எனக்கு வந்து த்ரெட் இருக்குது, ஸோ என்னால் விட முடியாது. நீ சொல்கிறதெல்லாம் ரைட்டு, நான் வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, போராட்டம் பண்ணணுன் இருக்குது, அவங்க ஏதாவது எக்ஸ்பிளிசிட்டாக பண்ணுறாங்க அப்படின்னா நான் சப்போர்ட் கொடுக்கணும். அதாவது படம் வந்து இந்த மாதிரி ஒரு த்ரெட் வந்ததுன்னா உடனே அந்த யார் வந்து த்ரெட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட்டாக ஒரு அரசாங்கம் போகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவங்களுடைய வாதம் வந்து நேர்மையான வாதமாக இருக்குது. இப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் படத்தை விட மாட்டோம், இல்லை படத்தை வந்து நாங்கள் இதை பண்ண போகிறோம் அதை பண்ண போகிறோம்லாம் சொல்லலை. படத்தில் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான கண்டென்ட் இருக்குது, அந்த படத்தை போட்டு காமிக்கின்றதான் கேட்குறாங்க அவங்க. அதுக்கு கமலஹாசன் வந்து ரெடியாக இல்லை. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளோட படமே வராது அப்படின்னோடனே என்னென்னலாமோ ட்ராமா பண்ணார். நான் அந்த நாட்டை விட்டு போகிறேன், என் சொத்தை விற்றுட்டேன், என் வீட்டை விற்றுட்டேன், நான் இருக்கிற வீட்டுக்கு கூப்பிட்டு போய் இருக்கிறவங்கள மாதிரியான இந்த மாதிரி மீடியா பர்சன் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் இந்த ஒரு வீடு தான் என்கிட்ட இருக்குது, இந்த வீடு நான் வச்சுட்டேன் அப்படின்னு பேசி என்னென்னலாமோ பண்ணி பார்த்தார். அரசாங்கம் கிளியராக சொல்லிச்சு, இது வந்து ஒரு தரப்பு, அந்த தரப்பினுடைய வாதம் நியாயமான வாதமாக எங்களுக்கு தெரியுது, நீங்கள் படத்தை போட்டு காமிங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை படத்தை போட்டு காமிங்க, படம் வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவர் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார், இல்லை நான் கட்லாம் பண்ண மாட்டேன் அப்படி நான் போட்டு காட்டுறேன் நான் கட்லாம் பண்ண மாட்டேன். அது எப்படி போட்டு காமிச்சு சும்மா எதனால் அதுக்கு எதுக்கு அவங்க பார்க்கணும்? இப்போ ஒருத்தவங்க வந்து எனக்கு பிடிக்காத சீன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சமூகத்தை, அது சமூகம்னா ஒரு ஒரு இஸ்லாமிய சமூகத்தை ரெப்ரசன்ட் பண்ணி வராங்க.
அப்போ அவங்க அதை பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு எதுக்கு அவங்களுக்கு நீங்கள் போட்டு காட்டணும், அதுதான் நீங்கள் நிறைய படத்தை விட்டலாமா? அப்போ அவங்க பார்த்துட்டு நாலு குறை சொல்லுவாங்க, அதை பொறுத்து நீங்கள் கட் பண்ணுன்றதான் டிமாண்டு. அப்போ அதை சொல்கிறாங்க, நான் வேணால் படத்தை போட்டு காட்டுறேன், நான் என்னால் கட் பண்ண முடியாது, அதுக்கு எதுக்கு நீங்கள் காட்டணும், அப்படிலாம் காட்ட வேண்டாம், நீங்கள் படத்தை ஒன்று விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுது. இப்படி இவங்க பண்ணுற பிரச்சனை இவங்களுக்காக கவர்மெண்ட்டு இறங்கி வேலை பார்த்து, கவர்மெண்ட்டுக்கு ஒரு தேவையா இப்படி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காண்டி உட்காந்து ஒரு கமலஹாசன் முன்னாடி ஒரு விஜய் பின்னாடி சுற்றணும்னு அவங்களுக்கு தேவையா? தேவையில்லாமல் இவங்க கிரியேட் பண்ணி வச்சதான். சரி, கமலஹாசன் என்ன அரசியல் திரட்டா என்ன? இல்லவே இல்லை. அப்புறம் எதுக்கு கமலஹாசனுக்கு இது பண்ணணும்? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதுக்கு பின்னாடி என்னென்ன நோக்கம், இன்ன மாதிரி இன்னொருத்தர் மாதிரி ஒரு அரசியல் ஒரு சினிமா கூட எழுதுதான் செய்வாங்க. இப்போ அதுக்கு பின்னாடி என்ன நோக்கம் எழுதுனாங்க அப்படின்னா, கமலஹாசன் வந்து மரியாதை கொடுக்கல, ஒரு பா சிதம்பரம் அவர்களை ஒரு வேஸ்ட் கிட்டே ஒரு பிஎம் வேணும் அப்படின்னு சொல்லி பா சிதம்பரத்தை சூசகமாக சொல்லிட்டாரு, அது வந்து அம்மாவுக்கு பிடிக்கல, அதனால தான் படத்தை இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அது ஒரு கமலஹாசனால் எதுவுமே பண்ண முடியாதுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் எதுக்கு பயப்படணும்? இன்றைக்கு வரைக்கும் அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் அவரால் என்ன பண்ண முடியுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சொல்ல கமலஹாசனெலாம் ஒரு த்ரெட்டு, ஒரு அதுவும் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியும் அம்மா அவர்கள் அவ்வளோ சாதாரணமாக இல்லாமல் ஒரு அசாதாரணமாக நடத்திட்டு இருந்த ஒரு கட்சி அந்த அரசாங்கத்தை வந்து ஒரு கமலஹாசன் நினச்சிட்டா மாற்றி முடியும் முடியல. இது வந்து ப்ராக்டிக்கலி நடக்கிற ஒரு ப்ராப்ளம், அதை டீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கமலஹாசன் இறங்கி வந்து படத்தை போட்டு காமிச்சார், படத்தை போட்டு காமிச்சதுக்கப்புறம் ஓகேன்னு சொன்னாங்க. ரெண்டு கட்டெலாம் இருந்தது, ரெண்டு கட்டுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆனிச்சு, ஓடிச்சு, பெரிய கலெக்ஷன் அந்த படத்துக்கு. இதை விட வேறு என்ன வேணும்? ப்ரொமோஷன் அந்த படத்துக்கு அவருக்கு கிடைக்காத ப்ரொமோஷன் வேறு எந்த படத்துக்குமே கிடைக்கல. ஊரை விட்டு போக போகிறேன், உலகத்தை விட்டு போக போகிறேன், அவர் இல்லைன்னா ஏதோ இங்கே சினிமாவே ஓடாத மாதிரி அவர் படத்தை தான் பார்க்க எல்லோரும் உட்காந்துருக்க மாதிரி அவ்வளோ பில்டப் பண்ணார்ல. நீங்கள் என்ன பண்ணணும்? அவர் ஒரு என்ன சொல்லுது, அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். எப்படி எப்படி ஸ்டாண்ட் எடுத்துருக்கணும் அப்படின்னா, என் படம் என்னோடய படம் என்னுடைய மக்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது, என் மேலே நம்பிக்கை தான், நீங்கள் படத்தை பார்க்குவாங்கன்னு அவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசியிருந்தார் அப்படின்னா அது ஒரு நியாயம். அவங்க கூப்பிட்டு வச்சு பேசியிருந்தாலுமே அவங்களுடைய வாதம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா போட்டு காமிச்சிடணும். தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.